இதுக்கு முன்னாடி 2006 இங்கே வந்து நாடகம் போட்டோம். 2006 இதே மாதிரியா மீனாட்சி தியேட்டர்ஸோட சேர்ந்து மெகா சீரியல்னு ஒரு நாடகம் போட்டோம். இப்போ அவங்க அறிமுகப்படுத்துகிற போது எனக்கு சொன்னாங்க, டிவி வரதராஜன் அது அவருடைய இனிஷியல் அது கிடையாது அப்படின்னாங்க. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நான் டிவியில் டிவி சென்னையில் தோன்றிய நாள்லேருந்து நான் அதில் ஏதான ஒரு நிகழ்ச்சியில் வர்றதுனால எனக்கு டிவி வரதராஜன்னு பேர் வந்துடுது. அதனால் யாரான வந்து என்னை கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் அவருக்கு டிவி வரதராஜன், டிவி அணைச்சா கூட வந்துட்டுருக்காரு, அதனால தான் அவர் டிவி வரதராஜன் அப்படின்னாங்க. ஒரு ஒரு பொசிஷனில் எங்கள் வீட்டுக்கே நான் ஃபோன் பண்ணால் எங்கள் அப்பா ஃபோன் எடுத்தா, நான் வரதராஜன்னா எந்த வரதராஜன் வார், அப்பா டிவி வரதராஜன், ஓ என் பையனான்வார் அவர். அந்தளவுக்கு ஒரு அது எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா டெலிவிஷனில் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் வரபோது கூட அந்த ஒரு அந்த அந்த டிவிங்கிற ஒரு அடைமொழி என்னோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது எனக்கு பெருமை. பட் எனக்கு உண்மையான பேர் ஸ்ரீனிவாசன் வரதராஜன், பாஸ்போர்ட்டில் இருக்கிற பேர்லாம் அதான் எஸ் வரதராஜன். எங்கள் அப்பா ஹிந்து ஹை ஸ்கூல் சென்னை திருவல்லிக்கேணியில் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து சான்ஸ்கிரிட் பண்ணிட்டா இருந்து ரிட்டையர் ஆனவர். இந்த தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிற போது எனக்கு கிடைச்ச புகழ் ஒரு பெருமை. ஏன்னா பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. செய்தி வாசிப்பாருங்கிறத சாதாரணம் இல்லை. சாதாரணமாக நாங்கள்லாம் செய்தி வாசிப்பாருன்னு சொல்கிறது கிடையாது, நம்ம சொல்கிற போது சொல்கிறோமே தவிர, வி ஆர் ஆல் கால் நியூஸ் ப்ரெசன்டர்ஸ். செய்தியை வந்து படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாதவங்களுக்கு செய்திகளை சொல்பவர்கள் நாங்கள். அப்படி தான் ஒரு காலத்தில் நான் நிறைய நியூஸ் படித்த போதெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக நான் நியூஸ் படித்து தான் செத்து போயிருக்கேன். எஸ் வரதராஜன்றது எனக்கு சவுக்ராகி வரதராஜன் பேர் வந்துடுச்சு. அவ்வளோ பேர் யார் பெரிய பெரிய ஒரு 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 பிரியில் ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தார், ஒரு கார்டினல் கிரேஷியஸ்னு ஒரு கிறிஸ்டியன் பிஷப் யாரோ ஒருத்தர் பாம்பேயில். நான் நியூஸ் படிக்கிறதுக்கு உள்ளே போகிறபோது நியூஸ் எடிட்டர் வந்து என்கிட்ட நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த நியூஸை பார்த்தா கார்டினல் கிரேஷியஸ் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்னு நான் நியூஸ் எடிட்டர்கிட்ட சொன்னேன். ஃபார் எ சேஞ்ச் ஒருத்தர் வந்து என் படிக்கிற போது கவலைக்கிடமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போயிருக்கேன். 8:14 நியூஸ் முடிக்க போகிறச்சே உள்ள ஒரு பேப்பர் சொல்லினாங்க, சற்று முன் கிடைத்த செய்தி அவர் மறைந்து விட்டார்னு. கேபி சுந்தராம்பாளுடைய இறந்தாங்க அவங்க. கேபி சுந்தராம்பாள் இறந்த பிறகு அன்றைக்கி நான் நியூஸ் படிக்க வேண்டியதில்லை, எனக்கு டியூட்டி கிடையாது. நான் எங்கள் ஆஃபீஸில் நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பக்கத்தில் கொலிகிட்டால் இன்னையோடு எனக்கு அந்த கெட்ட பேர் போயிருதுப்பா, என்ன நான் படித்த ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார்னு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா 3:30 3:45 சோபனா ரவி ஃபோன் பண்ணி எனக்கு த்ரோட்டு சரியில் வருது, நீ கொஞ்சம் அந்த நியூஸை படிச்சிடேன் அப்படின்னாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படியெல்லாம் நியூஸ் படிக்கிற போது நிறைய அனுபவங்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறதுங்கிறது தான் எனக்கு இன்னும் பெரிய அனுபவம். இப்போ அவங்க சொன்னாங்க கையளவு மனசு அப்படின்னு ஒரு சீரியலில் பாலச்சந்திரனுடைய அறிமுகம் 1994 எனக்கு கிடச்சிது. அந்த அறிமுகத்துக்கு அப்புறம் நான் அது வரைக்கும் நான் ஒரு நடிகனாக இருந்தவன், அவருடைய கைப்பட்ட பிறகு ஐஎஸ்ஐ முத்திரை குற்றப்பட்ட ஒரு நடிகனாக மாறிவிட்டேன். ஏன்னா அவர் போல் ஒரு இயக்குனரை பார்க்கறது கஷ்டம். சில விஷயங்களில் சில இயக்குனர்கிட்ட நம்ம கற்றுக்கணும், ஆனால் அவர் சொல்லி கொடுக்கறது நமக்கு தெரியாதையே நம்ம மனசில் ஏறும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான, இல்லாட்டும் ஒரு ரஜினி, கமல், ஸ்ரீதேவி போன்ற மாபெரும் கலைஞரெல்லாம் உருவாக்கியிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருடைய மனசில் எப்போது நான் இருக்கேங்கிறது இப்போ கூட நான் இங்கே வந்தபோது கூட கையளவு மனசு நான் மினியாபாலிஸில் ஒரு வாரம் இருந்தேன். அங்கே திடீர்னு அதை பற்றி பேச்சு வந்தபோது நைட்டு 10 மேலே போட்டு பார்த்தோம். இந்த 4வது எபிசோடில் நான் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவேன். இந்த டிவியில் சீரியல்லாம் போய் கதை சொன்ன போனால் எங்களை கூட்டு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு இந்த மாதிரியா கேரக்டர், இந்த மாதிரியா கேரக்டர் அப்படின்வாங்க. கேரக்டர் சொல்லிச்சே என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு 60-70 எபிசோடு வருவீங்க, 71வது எபிசோடில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு வாங்க. அந்த கேரக்டரை சொல்ல மாட்டாங்க, நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு வாங்க. அறிமுகமே அவ்வளவு தான். நான் மனைவின்னு ஒரு சீரியல் பண்ணேன். மனைவின்னு சீரியல் பண்ணும்போது அந்த சிஜே பாஸ்கர் அந்த சித்திலாம் டைரக்ட் பண்ணார் பாருங்கள். அந்த சீரியலில் வந்து என்னை நடிக்கிறதுக்கு 2-3 சீரியல் நடிக்க கூப்பிட்டார், என்னால் முடியலை, டேட்ஸ் எனக்கு ஒத்து வரல. அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க, பாவம் 2-3 தடவை சொல்கிறாரு, மறுபடியும் ஃபோன் பண்ணார், நீங்கள் போய் அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னாங்க. நான் போனேன் இந்த மனைவி சீரியலில் அவர்கிட்ட டிஸ்கஷனுக்கு. அவர்கிட்ட டிஸ்கஷனுக்கு போனால் அவர் சொன்னார் அந்த கதையை எனக்கு சொல்லிட்டு வந்து, சார் நீங்கள் ஒரு ஜோசியர், உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, உங்களுக்கு அந்த பொண்ணோட ஜாதகத்தை உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் நீங்கள் செத்து போயிடுவீங்க. சார் அந்த ஜோசியர் செத்து போயிடுவார் சொல்லுங்கள் சார். இல்லை சார், நீங்கள் தான் செத்து போயிடுவீங்க. அவர் வந்து என் கேரக்டர் அப்படியே தான் வச்சுருக்கார். நீங்கள் போயிடுவீங்க சார், ஒரு 60-70 எபிசோடு வருவீங்க, மொத்தம் நாங்கள் 300 எபிசோடுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், 70 எபிசோடு நீங்கள் இருப்பீங்க அது அப்படின்னார். எனக்கு ஒரு இஷ்டம் இல்லை, நேராக வந்துட்டு என்னப்பா 300 எபிசோடில் 70 எபிசோடில் நம்ம கதையை முடிக்கிறாங்க என்னத்துக்கு அப்படின்னு நேரம் ஒய்ஃப்கிட்ட வந்து சொன்னேன். நீ அவங்க சொன்னால் நீங்கள் டிவி சீரியலே பார்க்குறதில்ல, எங்களுக்கு தெரியும்னா நீங்கள் 70 எபிசோடு சொல்லி போங்க, 350 நீங்கள் இருப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லைம்மா அவர் செத்து போய் கதையே சாவரதில் வச்சுருக்காரு அப்படின்னா, என்ன விளையாடுறீங்க நீங்கள், பாலச்சந்திரனுடைய முதல் சீரியலே நீங்கள் செத்து தான் போனீங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் செத்து போகிறத எனக்கு பழகி போயிடுத்துட்டாங்க அவங்க என் ஒய்ஃபு. அந்த அளவுக்கு
அந்த 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 பாலச்சந்திரனுடைய சீரியல் அவங்க சகோதரி விஜய் விஜய் வந்து சொன்னாங்க பாருங்க, அதில் வந்து நாலாவது அஞ்சாவது எபிசோடில் நான் வந்து மேலேருந்து கீழே விழுந்துருவேன், அதுக்கப்புறம் 52 எபிசோடு அந்த கதை போயிருக்கு, நான் கீழே விழுந்து இறந்து போயிடுவேன். ஒரு நாள் ட்ரெயினில் பெங்களூர் போயிட்டு நான் சதாப்தியில் வந்து இறங்கிட்டு இருக்கேன், ஒரு போர்ட்டர் வந்தார், என்ன தலைவா பார்த்து காலை வைக்க மாட்டேன் குடும்பமே அல்லாடுதுப்பா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல எனக்கு, குடும்பம் எங்கே, என் குடும்பம் நல்லா தானே. இல்லை தலைவா அந்த பாலச்சந்தர் படத்தில் சொல்கிறேன், பாவையா அந்த குழந்தைய தூக்கி அந்த பொம்பளை அலையுது. மக்கள் அந்த அளவுக்கு சீரியலில் தன்னை அப்படியே இணைத்து கொண்டு இருக்கிற தன் உறவுகள், அதாவது நான் போன தடவை இங்கே ஹியூஸ்டனுக்கு 2006 ஒரு தடவை நாடகம் போட வந்தேன், 2008 இந்த ஹியூஸ்டனுக்கு வந்து இங்கே இருக்கிற மீனாட்சி தியேட்டர்ஸ் கலைஞரோட நாங்கள் போய் அதே மெகா சீரியல் நாடகத்தை நாங்கள் பிட்ஸ்பர்க்லேயும் சான் அன்டோனிலையும் போடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு விசிட் ஒன்று வந்தோம். அப்போது அந்த விசிட் முடிச்சுட்டு நான் திரும்பி போகிறேன், ஃப்ளைட்டில் போய் நடுவில் உஸ்தான்சாவில் போய் நடுவில் யார் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நான் மாறுறேன், நான் வேறு ஃப்ளைட் மாறுறேன். ஒரு வயசான மாமி, ஒரு 80-82 வயசு இருக்கும், நான் மரபு கவிதைகள்னு ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதில் சித்தப்பான்னு ஒரு கேரக்டர், எல்லாருமே எனக்கு சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு அருமையாக, ஏன்னா குடும்பத்தில் யாருமே அப்பாவை கூட நம்ம கூப்பிடுறதில்ல, ஐயோ அந்த அப்பா அல்லாரா இருப்பாரா அப்படின்னா, எந்த அப்பாடானா டிவியில் ஒரு அப்பா தான், தங்கப்பா எங்கே அல்லாடுறான்னு யாருமே கவலைப்படுறதே கிடையாது, சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவா. ஒரு 82 வயசு மாமி சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க, கூட அவங்க டாக்டர்லாவும் கூட போகிறான், நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், அந்த மாமி அந்த மாட்டு பொண்ணை கூப்பிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்காரு, அந்த ஒரு அந்த சீரியலில் ஒருவர் சித்தப்பா தானே அவரை கூப்பிடு அப்படின்னா, அந்தம்மா வந்தா எங்கள் மாமியார் உங்களை கூப்பிட்றா அப்படின்னா, மாமா நீங்கள் அந்த சித்தப்பா தானே, ஆமாம் உட்காருங்க சித்தப்பா அப்படின்ட்ட, பாட்டிக்கே நான் சித்தப்பா ஆகிட்டேன். அப்புறம் அந்த மாட்டு பொண்ணு வந்து சித்தப்பா ஒரு ஒரு அரை மணியில் நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி, நீ பாட்டி என்ன சித்தப்பான்னு கூப்பிட்றா, மாட்டு பொண்ணும் கூப்பிட்றா, வரவாழ்லாம் சித்தப்பான்னு கூப்பிட்றா, எனக்கு யாருக்கு சித்தப்பானே எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிடுது, அந்த அளவுக்கு கேரக்டரில் ஒன்றி போயிடுறோம் நாங்கள். அந்த மனைவி சீரியல் உங்களுக்கு நான் சொல்ல வந்த பாருங்க, அந்த மனைவி சீரியலில் என் ஒய்ஃப் சொன்னது கரெக்டாக போச்சு, 60 எபிசோடே எடுத்தாங்க, 60-70 எபிசோடில் முடியும்னு சொன்னது 75வது எபிசோடு, 75வது எபிசோடில் என்னை காலி பண்ணிட்டாங்க, என்னை படுக்க வச்சு மூக்கில் பஞ்சு வச்சு எல்லாம் அழுது, நான் போனால் எல்லோரும் எப்படி அழுவாங்கன்னு டயலாக்லாம் நான் கேட்டுகிட்டே படுத்திருந்தேன், எல்லாம் முடிஞ்சு கதையை முடிச்சுட்டாங்க, நான் வந்து வேற ஒரு சீரியலில் கமிட் பண்ணிக்கிட்டேன். கமிட் பண்ணிக்கிட்ட பிறகு ஒரு 10 பொறுத்து சிஜே பாஸ்கர் எனக்கு ஃபோன் பண்ணார், வரதராஜன் நாளைக்கு ஒரு 6 கால் ஷீட் ஓடணும், இல்லை சார் நான் ஏவிஎம் கொடுத்துருக்கேன், ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உங்க தான் கதையை முடிச்சிட்டீங்களே சார், தூக்கியாச்சு இருந்தா பால் கூட முடிச்சிருப்பீங்க நீங்கள், திடீர்னு என்னை கூப்பிடுறீங்களா அப்படின்னு, இல்லை இல்லை சேனலில் வந்து இந்த சப்ஜெக்ட் அமிச்சோம், சேனல்காரங்க சன் டிவியில் பார்த்துட்டு இப்போ தான் இந்த ஜோசியர் ஃபேமிலி ரொம்ப பாப்புலராக இருக்குது, டிஆர்பி ரொம்ப நல்லா இருக்குது, மக்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு, அதனால் இவர் கதையை முடிச்சிட்டிங்கன்னா அந்த கதை முடிஞ்சு போயிடும், கடைசியை இவர் கதையை சாகடிக்காதீங்கன்ட்டாங்களாம், ஆனால் தயவு செஞ்சு வாங்க உங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. எப்படி உயிர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் போய் ஒரு 6 ஏவிஎம்ல அவங்களே பர்மிஷன் வாங்கி என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் ஈஸ்டரில் படுத்துட்டு நான் செத்து போகிற மாதிரி நானே கனவு காண்றேன்னு சொல்லி, ஏ என்னுடைய கனவுல நானே வந்து ஐயோ இல்லை நான் சாக மாட்டேன் சாக மாட்டேன் சாக மாட்டேன் அப்படின்னு நானே சொல்லி எழுந்து என் ஒய்ஃப் கேரக்டர் வந்து என்கிட்ட என்ன ஆச்சுன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, யூ மே நாட் பிலீவ், 300 கதை 71 எபிசோடில் முடிஞ்சிருக்கணும், அந்த கதையே 350 முடிஞ்சிருக்கணும், 350 வரைக்கும் பண்ண கதைக்கு ப்ரொடியூசர் வந்து அந்த அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் கொஞ்சம் பணம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நான், 350 முடிக்காதீங்க ஒரு 450 போங்க அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணேன், அந்த கதையை இன்னும் கொஞ்சம் இழுத்தார் அவர், நான் கிராமத்தில் இருக்கிறவன் சென்னைக்கு வர மாதிரி என்னை இழுத்தார், 450 முடிக்கிற போது சேனலில் கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் இப்போ ஒரு சீரியலை முடிச்சிட்டியான்னு, அப்புறம் இன்னொரு சீரியல் வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கு ஆடெல்லாம் வராத போயிடும், தயவு செஞ்சு பொங்கல் வரைக்கும் இதை இழுங்க அப்படின்ட்டு, பொங்கல் வரைக்கும் பொங்கி 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 இழுத்து 561 எபிசோடு போச்சு, அதில் 71வது எபிசோடில் முடிக்க வேண்டிய என்னுடைய கதையை 571வது எபிசோடில் கடைசி டைலாக் நான் தான் பேசினேன், அதனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் சொன்னதை நம்ம நிச்சயமாக கேட்டாகணும், என் ஒய்ஃப் சொன்னதை நான் கேட்டிருக்கேன், அதனால் அந்த சீரியல் ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது, அந்த சீரியல் மூலமாக நான் அறிமுகமாயிருக்கேன், செய்தியாலையும் டிவி வரதராஜன்ற முறையில் சீரியலாலையும், இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு நாடக நடிகனாகவும் அறிமுகமாயிருக்கேன், இவ்வளோ பேரை பார்த்தேன், மோடியை பார்த்துருக்கேன், இவரை நம்ம அப்துல் கலாமை பார்த்துருக்கேன்லாம் அவங்க சொன்னாங்க, இது எல்லாமே எனக்கு கிடைத்த பெருமை எல்லாமே இன்றைய தினம் ஹூஸ்டனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு நாடக நடிகன் இருக்கிற பெருமை வேறு எதுக்குமே கிடையாது.
இன்னைக்கு தான் எங்கேயும் சரி வெளியிலையும் சரி நாடக மேடை கலைஞர்கள் இன்னைக்கு ஹூஸ்டன்ல எத்தனை குழுக்கள் எத்தனை நண்பர்கள் இந்த தடவை என்னோட நடிக்கிற கலைஞர்கள்லாம் பாக்குறேன். வழக்கமா நடிக்கிற கலைஞர்கள் ஒரு இளம் தலைமுறையும் தயாரிச்சிருக்காங்க. சின்ன சின்ன புதுமையான நடிகர்கள் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையும் வந்து நடிச்சிருக்காங்க. என்னோட ரொம்ப அருமையான கான்செப்டோட நல்ல இம்ப்ரவைசேஷன் நடிக்கிறாங்க. இங்க பாருங்க சாரநாதன் மாதிரியா ஒரு அருமையான ஒரு நடிகர் அனந்தா சார். அனந்தா சார் போன வாரம் சென்னையில் ஒரு பெரிய பாராட்டு விழா, அவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுத்து அவர் ஆனர் பண்ணாங்க சென்னையில். அதனால இந்த நாடகங்கள் அப்படி இவ்வளோ சந்தோஷமா இன்னைக்கு உங்ககிட்ட இந்த நாடகம் போட போறேன். இன்னைக்கு போட போற நாடகம் இது நம்ம நாடு என்ற நாடகம். இது நம்ம நாடு நாடகத்தை எழுதியிருக்கிறவர் வந்து துக்ளக் சத்யா. துக்ளக்னு ஒரு பத்திரிகை உங்களுக்கு எல்லாம் தெரியும், சோ அவர்கள் எழுதிய அவர் நடத்தி வருகின்ற ஒரு பத்திரிகை. அதில் அரசியல் நையாண்டிகள் உண்டு. சோ அவர்கள் எனக்கு கொடுத்த நாடகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் ரொம்ப வருஷமா கேட்டு அவர் 1971 எழுதிய அந்த நாடகம். அந்த நாடகத்தை நான் வந்து 1971 அப்புறம் அவர்கிட்ட ஒரு தினம் போய் அப்படி இப்படி ஒரு 1990s அவர்கிட்ட கேட்பேன் ஏதாவது ஒரு ட்ராமா நீங்கள் படுங்க இல்லை எனக்கு கொடுங்க சார்னு. திடீர்னு என்னமோ தோய் ஒரு மோன்ட்ரி வீக்னஸ் நினைக்கிறேன், 2012 என்னை கூப்பிட்டு உனக்கு ஒரு ட்ராமா தரையா அப்படின்னார். அவர் எழுதி அவர் நடித்த நாடகத்தை வேறு யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய புண்ணியம் எங்களுக்கு இருக்கிறது. அவர் நடித்த கேரக்டர் நான் நடிக்க என் எதிர உட்காந்து சோ அந்த நாடகத்தை பார்த்து எங்களை கை தட்டி பார்த்துட்டான்றது எந்த கலைஞருக்குமே கிடைக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்போ அந்த ட்ராமா ஸ்கிரிப்டை கொடுக்குற போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை 1971 நான் எழுதினேன், 2012 நீ போட போற. ஆனால் இந்த 2012 நீ போடுற போது 71 நான் என்ன எழுதினனோ அந்த டயலாக்ல ஒரு சின்ன எழுத்து கூட நீ மாற்றக்கூடாது. 2012 இன்னைக்கு இருக்கிற அரசியல்லாம் நீ சேர்க்கக்கூடாது. அன்னைக்கு நான் எழுதின ஸ்கிரிப்டில் என்ன வார்த்தை இருக்கோ என்ன டயலாக் இருக்கோ அதை தான் போடணும். அதுதான் இக்கு ஈச்சு கூட மாற்றக்கூடாதுனார். அது நான் பண்ணுவேன் சார், நான் நியூஸ் ரீடராக இருந்து அதை தான் பண்ணியிருக்கேன், என்னால் எதையுமே மாற்ற முடியாது, அதை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உனக்கு எதனா அதிகமாக இருந்ததுன்னா டெலீட் பண்ணிக்கலாம், சோ எழுதிருந்து பிடிக்கலன்னா தூக்கலாம், சோ எழுதினா நீ எதையும் போடக்கூடாது. ஆனால் 40 அப்புறம் இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். கரெக்டு. 71 அவர் போட்ட நாடகத்தை 2012 போட்டு அவரே நூற்றுக்கணக்கான காட்சிகள் பண்ண அந்த நாடகத்தை நாங்கள் ஒரு 80 ஷோ ஆல்ரெடி பண்ணிட்டோம். இன்னும் இந்த காட்சி இந்த நாடகம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு இன்னைக்கு எனக்கு இந்த வீடியோ ப்ரொஜெக்ஷன் பண்ணலான்னு எனக்கு தெரியல, இல்லாட்டா எங்கள் நாடகத்தில் ஷோ ஒரு வீடியோவில் ஒரு 8 பேசியிருக்கார், அது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை நான் போகிறேன். ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். இந்த நாடகம் இன்னைக்கும் பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது, பெரிய ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்டோ இந்த நாடகத்தினுடைய வசனமோ இந்த நாடகத்தில் நடிகர்களோ யாருமே காரணம் இல்லை. 41 அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் சிரஞ்சீவியாக இருக்குன்னா நம்ம அரசியல்வாதிகள் தான் காரணம். 40 நம்ம அரசியல்வாதிகள் மாறவே இல்லை, அதனால் நாடகம் இன்னும் பெரிய வரவேற்பை பெறுகிறதுன்னு அவர் சொன்னார். அந்த நாடகத்தை பண்ண பிறகு எனக்கு ஒரு ஆசை வந்தது, அப்போ முழு நீள ஒரு அரசியல் நாடகம் பண்ணா என்ன. அது வந்து சோ அவர்களுடைய நாடகம், அது ஒரு மித்தலாஜிக்கல் பொலிட்டிக்கல் சட்டையர். ஒரு மூணு இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு நாட்டில் அப்படின்னு ஒரு நாடகம் பண்ணால் என்னன்னு அவர்கிட்ட கேட்டபோது அவர் தான் துக்ளக் சத்யாவை பண்ண சொல்லலானார். சத்யா அவர்கள் நாடக மேடைக்காக எழுதிய முதல் ஸ்கிரிப்ட் இது தான். இது வரைக்கும் அவர் நாடகம்னு தனியாக எழுதியிருந்ததில்லை, பட் அவருடைய அரசியல் நையாண்டிகளெல்லாம் ஒரு பக்கம் அவருக்குனே துக்ளக் உண்டு. லாஸ்ட் பேஜ் இது நம்ம நாடுன்னே டைட்டிலே அதுதான், இது நம்ம நாடு பை துக்ளக் சத்யா. அதை தான் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஊரில் அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த நாடகத்தை. இன்னைக்கு இதை பார்க்குற போது இன்னைக்கு ஒரு புது கவர்மெண்ட் வந்துருதுன்னு திங்க் பண்ணாதீங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு என்னென்ன காரணமாக இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் இந்த நாடகத்தை பாருங்கள். கொஞ்சம் அரசியல் நையாண்டி அதிகமாக இருக்கும் இந்த நாடகத்தில், பார்த்து மகிழ வேண்டும். இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் ஒரு சின்ன எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம்னா சாரநாதன் சாரால் இன்றைக்கி நடிக்க முடியல நாடகத்தில். அதுதான் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு. இந்த நாடகத்தை நாங்கள் போட வேண்டும் என்று ஆசைப்பட்டதே ஒரே ஒரு காரணம், இதில் எனக்கு பேரலலாக ஒரு கேரக்டர் ஒன்று த்ரூ அவுட் நான் 17 இருக்கேன்னா அந்த கேரக்டர் 17 இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அது. சாரநாதன் அவர்களுக்காகவே சத்யாவால் எழுதப்பட்ட கேரக்டர் மாதிரி ஒரு அருமையான கேரக்டர். அதனால தான் இந்த நாடகத்தை போடலாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ரிகர்சல்லாம் இது இப்போ நாங்கள் இன்ஃபேக்ட் இன்றைக்கி ட்ராமா பண்ணுறதே ஒரு ட்ராமா, அவ்வளோ ட்ராமா சந்திச்சுட்ருக்கோம். சென்னையிலேருந்து கிளம்பி நான் வந்தேன், சிகாகோவில் ஃப்ளைட்டை விட்டேன், மறுபடியும் மினியாபோலிஸ் போயிட்டு இங்கே நாடகம் பண்ணலான்னு வரபோது நம்ம கணேஷ் ரகு அவர்கள் அவருடைய அம்மா இறந்து போயிட்டா, அவர் சென்னைக்கு போயிட்டார். சரி, அப்புறம் எங்கள் என்னோட ஒரு சகோதரர் ஒரு நாடக ட்ரூப் மேனேஜர் வந்தார் மியூசிக்லாம் போடுறதுக்கு, மாதவன். அவர் நியூ ஜெர்சி போயிட்டு இங்கே வரேனார். நியூ ஜெர்சியில் அவருக்கு ஃபோன் வருது, அப்பா கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டலைஸ்ட்டு, அவர் சென்னைக்கு போயிட்டார்.
நான் அங்கேருந்து எனக்கு சரணாதன் ஃபோன் பண்ணி எனக்கு தைரியம் கொடுக்குறார், சார் நீ கவலைப்படாத வரதராஜன், சண்டே இன்னைக்கு உன்னை நான் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ஐ வில் ஹோஸ்ட் யூ இன் மை ஹவுஸ், நம்ம ரிஹர்சல் இங்கே பார்த்துக்கலான். சண்டே ஈவினிங் நான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறேன், சாரநாதன் காணும், விஸ்வநாதன் வந்து நிற்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, சாரநாதன் அட்மிட்டட் த ஹாஸ்பிட்டல், ஈ அண்டர்வென்ட் மைனர் சர்ஜரி, அதுக்காக போனார் அப்படின்னார். அவர் மைனர் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயினார், ஆனால் அது மேஜர் ஆகிடுது. நான் தான் அவர்கிட்ட ஜோக்காக கூட சொன்னேன், மைனர் சாரநாதன் மேஜர் சாரநாதன் ஆகிட்டார் அப்படின்னு. அதனால் அவர் அவரால் நடிக்க முடியோ அப்படி ரொம்ப ஒரு ஒரு 3 or 4 hours சர்ஜரி பண்ணி, அப்புறம் அவருடைய எந்தூசியாசம் நான் பாராட்டி ஆகணும். ஒரு 3-4 நாளில் ரெக்கவர் ஆகிட்டு லாஸ்ட்டு 4 நாளில் ரிஹர்சலும் அட்டன் பண்ணார். நேற்று கூட ரிஹர்சலுக்கு வந்தார். நேற்று ரிஹர்சலுக்கு வந்து நடிக்க ஆரம்பிக்கிற போது பஞ்சகச்செல்லாம் கட்டின்னு வந்தார். நேற்று வந்து ரிஹர்சலில் வந்தபோது கூட திடீர்னு அவருக்கு உடம்பு முடியல, ஏதோ வாமிட்டிங் சென்சேஷன் வருதுன்னு போனார். பட் இட் வெண்ட் அதர்வே தன் ஹஸ் பீன் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல், ஈஸ் சேஃப், ஈஸ் நைஸ். இப்போ நீ வரைச்சி அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு தான் வந்தேன். இவ்வளோ சந்தோஷத்துலேயும் ஒரே ஒரு குறை எனக்கு என்னென்னா, சாரநாதன் எங்களோடு நடிக்க முடியவில்லையே என்ற ஒரு குறை தான். இன்றைய இருந்தாலும் அவர் இங்கே தான் சுற்றிட்டுருக்கார், இங்கே தானே ஒரு சேரில் உட்காந்து ட்ராமாவை பார்த்துட்ருப்பார், அது எங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸாவது பண்ணணும்னு பிளான் பண்ணோம், அது கூட முடியல அவருக்கு. ஈ வாஸ் லுக்கிங் வீக் பட் எனர்ஜெட்டிக்காக இருக்கார், தட் இஸ் இன் த சென்ஸ் இந்த ட்ராமாவையே திங்க் பண்ணிட்டுருக்கார். அவர் சீக்கிரம் குணமாகி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இஷ்டப்பட்டீங்கன்னா, இந்த நான் மறுபடியும் ஊருக்கு போகிறதுக்குள்ள இன்னும் ரிப்பீட் ஷோ போட்டு அதில் வந்து நம்ம சரணாதையும் நடிக்க வச்சு நீங்கள் எல்லோரும் பார்த்த பிறகு ஊருக்கு போனோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நிச்சயமாக இங்கே இருக்கிற அந்த மீனாட்சி அம்மன், இந்த ஊருடைய ப்ரிசைடிங் டெய்டி மீனாட்சி அம்மன் மனசு வைத்தால் நிச்சயமாக நடக்கும். இந்த நாடகத்தை பாருங்கள், இவ்வளோ நான் எதுக்குன்னா, சரணாதனும் இது மாதிரி அவரும் படுத்துட்டார். எங்களுக்கே தினம் இந்த தினம் ரிஹர்சலில் யார் எந்த கேரக்டர் பண்ணுறோன்னு தெரியல. ரிஹர்சலில் தினம் தினம் வந்து இப்போ நீ எது பண்ண போறா, நீ இருப்பியா, நீ வருவியா, நீலாம் ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு டென்ஷனோடு இருந்தால் கூட, நேற்று வரைக்கும் எல்லாத்தையும் விஸ்வநாதன் சடன்லி ஸ்டெப் டு த ஷூ, உடனே தான் அவரே சரணாதனே ஃபோன் பண்ணி விஸ்வநாதனுக்கு சொல்லி, விஷு நீ தான் இந்த கேரக்டர் பண்ண முடியும், ப்ளீஸ் ட்ராமா எந்த காரணத்துக்காக நிற்கக்கூடாது, நீ அதை பண்ணுன்னு அவர் சொன்ன அந்த வேகம் இருக்கிற பாருங்க, அதுதான் ரொம்ப பெருமையாக இருந்தது. 2 நாளில் விஸ்வநாதன் தயாராகி இந்த ரோல் நடத்திருக்கார். இன்னும் எல்லாரும் நல்லா நடிக்கிறாங்க. இவங்களை பற்றி நடிக்கிறவங்களை பற்றிலாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா நாடகம் முடிஞ்ச பிறகு அவங்கள பற்றி நிறைய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் ரொம்ப சுவையாக இருக்குது, அதெல்லாம் நாடகம் முடிகிற போது சொல்கிறேன். இப்போ நாடகம் பார்ப்போம். இது ஒரு அரசியல் நையாண்டி நாடகம். இந்த அரசியல்வாதிகளை விரோதித்து கொண்டு இந்த நாட்டில் எதுவுமே செய்யக்கூடாது, செய்ய முடியாது, அதை செய்யறதுக்கு என்ன பண்ணணுன்றத ஒரு நகைச்சுவை உணர்ச்சியோடு சொல்லப்பட்ட ஒரு நாடகம். நீங்கள் எல்லாரும் நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை இருக்கிற தலைவர்கள்லாம் மனசில் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நாடகம் பாருங்கன்னு கேட்டுட்டு நாடகம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.